பேர் என்றுக்குரிய இந்த எழுச்சிமிகு மேதின கூட்டத்தினுடைய தலைவர் அருமைத்தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே, எனக்கு பிறகு உரையாற்ற அமர்ந்திருக்கிற மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் தோழர் அனுரா திசநாயகே அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற தொழிற்சங்கத் தலைவர் லால்கந்தா அவர்களே, உரையாற்ற இருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வா அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, தொழிற்சங்கத் தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மத நல்லிணக்கத்தை பறைசாற்ற இங்கே அமர்ந்திருக்கிற மத பெரியவர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் இந்திய மக்கள் சார்பில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் சார்பில் என்னுடைய மே தின புரட்சிகர வாழ்த்துக்களை முதலில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகிற இந்த மே தின கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வரம் என்றே நான் கருதுகிறேன். இலங்கை மண்ணிலே சமத்துவத்தை, இலங்கை மண்ணிலே இனபேதமற்ற மதபேதமற்ற மக்களை மக்களாக ஒன்று திரட்ட வேண்டும் என்கிற மாபெரும் முழக்கத்தோடு அணிதிரட்டி கொண்டிருக்கிற ஒரு இயக்கத்தின் ஒரு விழாவிலே கலந்து கொள்வது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம். உழைக்கிற மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று சொன்னார். இப்போது நாம் சிங்கள தொழிலாளர்களே, தமிழ் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், இந்தியாவுக்கு வந்தால் பல மொழி பேசக்கூடிய பல இனத்தை சார்ந்த தொழிலாளர்கள் நீங்கள் ஒன்றுபடுங்கள் என்று பேசுகிற நிலைக்கு இப்போது நாம் இருக்கிறோம். ஆனால் விரல் வெட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேரை வைத்துக் கொண்டு நடத்தப்பட்ட கூட்டத்திலே கார்ல் மார்க்ஸ் என்கிற அந்த மாமனிதன் சொன்னான், உலக தொழிலாளிகளை ஒன்று சேருங்கள். இருந்தது 8 பேர், அவனால் பார்க்க முடிந்தது. இன்றில்லாவிட்டால் நாளை உலக தொழிலாளி உழைப்பின் காரணமாய், அவன் சிந்தும் வியர்வையின் காரணமாய், அவன் அனுபவிக்கும் கொடுமையின் காரணமாய், மொழி கடந்து மதம் கடந்து அனைத்தையும் கடந்து ஒன்றுபடுவான் என்று அவன் கனவு கண்டான். அந்த கனவு அவன் இறந்த சில ஆண்டுகளுக்குள்ளாகவே சோவியத் யூனியனாக மலர்ந்தது. அதற்கு பிறகு வரிசையாக சீனம் என்றும் கியூபா என்றும் வியட்நாம் என்றும் அடுத்தடுத்த நாடுகள், சோசலிச நாடுகள் உருவாகின. கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய 200வது பிறந்தநாள், 200 ஆண்டுகள் கடந்து விட்டது. அவருடைய 200வது பிறந்தநாள் வருகிற மே 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்தியா முழுவதும் பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறோம், இங்கே நீங்கள் கொண்டாடுவீர்கள். உலகத்தில் கடந்த 1000 ஆண்டுகளில் உலகத்தினுடைய நிலைமையை, உலக மக்களுடைய நிலைமையை மிகப்பெரிய அளவுக்கு பாதித்தது எது? மிகப்பெரிய சிந்தனையாளனாய் உலக மக்களுடைய பிரச்சனையை முன்னெடுத்தவன் யார் என்ற கேள்வியை பிபிசி வானொலி எழுப்பியது. உலகம் முழுவதும் இருந்தும் இவர்தான் 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 என்று மக்கள் வாக்களித்தார்கள். உலகம் முழுவதும் இருந்தும், அதில் அமெரிக்காவும் இருந்தது, அனைத்து நாடுகளும் இருந்தது. இந்த உலக தேர்தலிலே மிகச்சிறந்த சிந்தனையாளன், இந்த உலகத்தை மாற்றி அமைத்தவன் யார் என்ற கேள்விக்கு பதில் கார்ல் மார்க்ஸ் என்பதாகத்தான் இருந்தது. அந்த மகத்தான சிந்தனையாளன் இன்றைக்கும் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு மிகப்பெரிய பூதம் வந்து விட்டதை போல் உலக முதலாளிகள் என்னை பார்த்து அச்சப்படுகிறார்கள் என்று அவன் சொன்னான். இன்றைக்கும் மிகப்பெரிய பூதமாய் உலகத்து முதலாளிகளை அவர் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான். உலகம் முழுவதும் இருக்கிற ஏழை மக்களின் இயேசுநாதராய் இருப்பவர் அவர்தான் என்பதை ஏழை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கார்ல் மார்க்ஸ் அவர்கள் எதை சொன்னாரோ, அவர் வாழ்ந்த காலத்திலேயே, ஏங்கல்ஸ் வாழ்ந்த காலத்திலேயே 8 மணிக்கான போராட்டம் ஒரு நாள் அல்ல, ஒரு ஆண்டில் அல்ல, பல ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த போராட்டம். ஒவ்வொரு மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையும் 8 மணி முழக்கத்தோடு மக்கள் வேலை நிறுத்தம் செய்வார்கள். அமெரிக்காவிலே அட்லாண்டிக் சமுத்திரத்தின் அந்த பக்கமும் இந்த பக்கமும், ஐரோப்பாவும் அமெரிக்க கண்டமும் இந்த 8 மணி நேர வேலை கோரிக்கையிலே பிரம்மாண்டமான வேலை நிறுத்தங்களை சந்தித்தன. ஒவ்வொரு மே மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இறுதியிலே வெற்றியை உழைப்பாளர்கள் பெற்றார்கள். எண்ணற்ற தியாகம், ஏராளமான உயிர் வலி எல்லாவற்றையும் தாங்கி இறுதியில் தொழிலாளி வெற்றி பெற்றான். 8 மணி நேர வேலை, அந்த வேலையை பெற்றதை உலக தினமாய் கொண்டாடுங்கள் என்று ஏங்கல்ஸ் தலைமையில் நடந்த கூட்டம் முடிவெடுத்தது. அதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் ஒரு தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள்
ஒரு நாள் என்று கொண்டாடுகிறார் என்றால் அது இதுதான். அத்தனை நாடுகளிலும் இன்றைக்கு கொண்டாடப்படுகின்ற ஒன்றாக, 10 பேராக இருக்கலாம், 10 லட்சம் பேராக இருக்கலாம், ஆனால் இந்த முழக்கத்தோடு இந்த தொழிலாளர்கள் இந்த மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மே தினத்திலே நாம் உணரக்கூடிய விஷயம் என்ன? ஏதோ மகிழ்ச்சி கொண்டாட்டம் அல்ல, 8 மணி நேர வேலைக்காக இறந்தவர்களை நினைவு கூறுகிற கொண்டாட்டம், 8 மணி நேர வேலைக்காக உயிர் வழியானவர்களை நினைவுபடுத்திக் கொள்ளுகிற கொண்டாட்டம். அது மட்டுமல்ல, 8 மணி நேரத்திற்காக உயிர் கொடுத்தார்களே, அதன் தொடர்ச்சியாக எண்ணற்ற உரிமைகளை போராடி பெற்றோமே, தொழிற்சங்கம் வைத்துக் கொள்ளுகிற அமைப்பை உண்டாக்கி கொள்ளுகிற உரிமையை பெற்றுத்தந்த அந்த போராட்டம் இருக்கிறதே, அந்த போராட்டம் உருவாக்கிய தொடர் உரிமைகளை எல்லாம் பறிப்பதற்கு எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என்று சபதம் எடுக்கிற தியாகிகளின் பெயரால் உறுதி எடுக்கிற நாள் இந்த நாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கும் நாம் அந்த உறுதியை மேற்கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற மக்கள் விடுதலை முன்னணி எழுப்பி இருக்கிற முழக்கங்கள், மதபேதமற்ற, இனபேதமற்ற, மொழிபேதமற்ற, அவரையும் அத்தனை பேரையும் ஒன்றாக வைத்திருக்கிற ஒரு நாடு வேண்டும், ஒரு சமூகம் வேண்டும், ஒரு ஆட்சி அமைப்பு வேண்டும் என்று அவர்கள் முழக்கம் வைத்திருக்கிறார்கள். இது போற்றுதலுக்குரிய ஒரு முழக்கம். இன்றைக்கு இந்தியாவிலேயே மற்ற இடங்களிலேயும் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் இது. எந்த மக்களையும் அடக்குமுறையால் ஒடுக்குமுறையால் ஒடுக்கிவிட முடியாது, ஒழித்துவிட முடியாது. இங்கே ஒரு போராட்டம் முடிந்திருக்கிறது, ஒரு போராட்டம் முடிந்திருக்கிறது, முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போதும் இந்த மக்களுடைய நியாயமான உரிமைகளை, அது மொழி உரிமை அல்லது இன உரிமை அல்லது இந்த பகுதிக்கான பண உரிமை, இப்படிப்பட்ட இந்த உரிமைகளை நீங்கள் தொடர்ந்து நிராகரித்தால் மீண்டும் போராட்டம் வெடிக்கத்தான் செய்யும். அது ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. போராட்டத்தின் வழி மாறலாம், ஆனால் போராட்டம் மாறாது என்பதை மட்டும் ஆளும் வர்க்கமும் ஆட்சியாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு மக்களை ஆட்சியாளர்கள் தூண்டக்கூடாது. இன்றைக்கு மிக அமைதியாக எங்கள் கோரிக்கையை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணியிலேயும் பேசுகிற தலைவர் பெருமக்கள் எல்லாம் மிகுந்த பொறுப்போடு அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்கள், மீனவர் பெருமக்கள், மற்றவர்கள் இந்த கோரிக்கையை கொடுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த பகுதியிலே போருக்கு பிறகு, போர் என்றாலே பெண்களுக்கு, போர் என்றாலே குழந்தைகளுக்கு, போர் என்றாலே மரணம், போர் என்றாலே இவர்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும், இந்த பகுதி முழுவதும் இருக்கிற விதவைகளின் எண்ணிக்கை, இந்த பகுதி முழுவதும் இருக்கிற அனாதைகளின் எண்ணிக்கை, இந்த பகுதியில் இருந்த 50% மேற்பட்ட மக்கள் வெளிநாடுகளுக்கு வேறு தஞ்சப்பிழைக்க பஞ்சப்பிழைக்க வேலை தேடி ஓடிவிட்ட ஒரு நிலை, இவ்வளவு கொடுமைகளும் இந்த பகுதியில் நடந்து முடிந்த பிறகு இத்தனை கொடுமைகளுக்கு காரணமாக இருக்கிற ஒரு போர் இப்போதும் வேறு வடிவங்களில் நடைபெறுகிறது. இங்கு இருக்கிற மக்களை கொள்ளையடிக்கக்கூடிய மைக்ரோ ஃபைனான்ஸ், சிறு கடன் என்கிற பெயரால் அத்தனை பேரும் இன்றைக்கு கடனாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தொல்லைகளுக்கும் தொந்தரவுகளுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள், வேளாண் குடிமக்கள், அவர்களுடைய உரம் மற்றது இப்படிப்பட்ட இந்த பொருட்கள் முழுவதும் கொள்ளையடிக்கப்படுகின்றன. கடுமையான விலையேற்றத்தால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஊதியம் உயர்வதில்லை, உயர்ந்தாலும் விலையேற்றத்திற்கு ஈடு கொடுக்கப்படி இல்லை. இந்த வறுமையும் மற்றதும் தொடர்ந்து அதிகரிக்கிறது. படித்து முடிக்கிற இளைஞர்களுக்கு வேலை இல்லை. படிப்புக்கு பிரச்சனை, சுகாதாரத்திற்கு பிரச்சனை, மருத்துவத்திற்கு பிரச்சனை, எல்லாவற்றுக்கு மேலாக வேலையில்லா பிரச்சனை என்று அடுக்கடுக்காக ஏழை எளிய மக்களை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். முதலாளித்துவ சமூகத்தில் போர்க்காலத்தில் போரை காரணம் காட்டி மூடி வைக்கப்பட்ட தொழிற்சாலைகள் ஏன் இப்போது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது? அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் ஏன் இப்போது மூடப்பட்டிருக்கிறது? அடுத்தடுத்து மிக வேகமாக போர்க்கால அடிப்படையில் என்று சொல்லுவார்கள். அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் எடுங்கள், அதாவது மிக வேகமாக நடத்துங்கள் என்று. போர்க்கால அடிப்படையிலே தொழிற்சாலைகளை திறந்திருக்க வேண்டாமா? போர்க்கால அடிப்படையிலே வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? போர்க்கால அடிப்படையிலே சாதாரண மக்களுக்கு அரசிடமிருந்து குறைந்தபட்ச நிதி வந்திருக்க வேண்டாமா? கடன் வாய்ப்பு தரப்பட்டிருக்க வேண்டாமா? சிறு உடைமையாளர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் அனைவருக்கும் உணவளிக்கக்கூடிய விவசாயிக்கும் கடன் கிடைத்திருக்க வேண்டாமா? எதுவும் நடைபெறவில்லையே. எதுவும் நடைபெறவில்லை என்றால் ஏழை எளிய மக்கள் அப்படியே சும்மா இருக்க மாட்டார்கள், ஆக்ரோசமாய் எழுவார்கள். அப்படிப்பட்ட எழுச்சியின் அடையாளமாய், எழுச்சியின் சின்னமாய், இந்த ஏழைகளின் குரலுக்கு வடிவம் தரக்கூடிய அமைப்பாய் மக்கள் விடுதலை முன்னணி இங்கே இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இந்தியாவிற்கு வந்தால் இந்த புதிய பொருளாதார கொள்கை, உலக தாராளமய கொள்கை என்கிற பெயரால் நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல. நாம் உழைத்து உருவாக்கக்கூடிய செல்வம் முழுவதும், அதன் மதிப்பு முழுவதும் கார்ப்பரேட்டுகளுக்கு போகிறது. எங்களுடைய நாட்டிலே வங்கியிலே இருக்கிற பணம், அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு
திரும்ப செலுத்தாமல் வெளிநாடுக்கு ஓடி போவர் முதலாளிகள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதுவரை 800,000 கோடி ரூபாய் வங்கி பணத்தை எடுத்துவிட்டு திரும்ப செலுத்தாமல் இருக்கிறார்கள். இங்கேயும் அந்த கணக்கு இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன். பெருமுதலாளிகளுக்காக மட்டுமே ஆட்சி என்று எந்த நாட்டில் யார் ஆண்டாலும் அந்த ஆட்சி தூக்கி எறியப்படும், அது வரலாற்றின் குப்பை தொட்டியிலே தூக்கி வீசப்படும். இங்கேயும் அப்படிப்பட்ட முழக்கங்கள் தான் வருகின்றன. எதைவிடவும் பெரிதென்ன, இங்கே போர்க்காலத்தில் காணாமல் போன இளைஞர்களை பற்றி என்ன ஆனார்கள் என்று சொல்ல வேண்டாமா? ஒரு விசாரணையை நீங்கள் நடத்த வேண்டாமா? இருந்தார்கள் போனார்கள் என்று ஒரு ஆட்சி இருக்க முடியுமா? ஏன் அவர்களை பற்றிய தகவல் சொல்ல மறுக்கிறீர்கள்? பகிரங்க விசாரணை நடத்துங்கள். இங்கு இருப்பு நடத்த முடியாவிட்டால் சர்வதேசத்திலே இருக்கிற மிகப்பெரிய மதிப்பு மிக்க நீதிபதிகள் நடத்தட்டும். என்ன நடந்தது என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். கணவனை இழந்த மனைவிக்கு சொல்லுங்கள், மனைவி இழந்த கணவனுக்கு சொல்லுங்கள், தாயை இழந்த மகனுக்கு சொல்லுங்கள், இதுதான் நடந்தது என்று சொல்லுங்கள். சரி, இது நடந்து விட்டது என்றாவது அவர்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்வார்கள். அதை கூட சொல்ல முடியாது என்று சொன்னால் என்ன பொருள்? போர் முடிந்து 9 ஆண்டுகளுக்கு பிறகும் என்ன அரசியல் கைதி? இதற்காக அரசியல் கைதிகள் இப்போது சிறையில் இருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறோம், எடுக்கிற நடவடிக்கைக்கு நான் பாராட்டுகிறேன். ஆனால் இந்த நடவடிக்கைகள் கண் துடைப்பாக, மேலெழுந்த வாரியாக, மேம்பூச்சாக இருந்துவிடக் கூடாது. அப்படி இருக்கிறது என்கிற வருத்தம் இங்கு இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது, இங்கு இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் உங்கள் ஊர்வலத்தில் என்னால் பார்க்க முடிகிறது. நம்மை பொறுத்தவரையிலே உழைப்பாளி மக்கள் எல்லா பிரச்சனைகளிலும் நாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒரு வலுவான இயக்கத்தை முதலாளிகளுக்கு, முதலாளித்துவத்திற்கு எதிராக நாம் உருவாக்க வேண்டும். இங்கே பேசுகிற முதலிலே பேசிய ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள், சமூக பிரச்சனை இந்த பகுதியிலே எப்படி இருக்கிறது? சமூக பிரச்சனை பல்கலைக்கழகத்திற்குள்ளே, சமூக பிரச்சனை ஆலயத்திற்குள்ளே, சமூக பிரச்சனை அரசிலே என்றெல்லாம் இருந்தால் என்ன நியாயம்? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நாகரிகத்தை பற்றி பேசுகிறோம், பண்பாட்டை பற்றி பேசுகிறோம், சமத்துவத்தை பற்றி பேசுகிறோம். இப்போதும் கூட சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம உரிமை என்பதும் சம வாய்ப்பு என்பதும் எந்த தடங்களும் இல்லாமல் கிடைக்க வேண்டாமா? அதற்கு தடை ஏற்படுமானால் அரசு அந்த தடையை தகர்க்க வேண்டாமா? பாதிக்கப்படுகிற மக்களுக்கு உரிய நேரத்தில் உரிய சட்டப்படியான வாய்ப்புகளை அரசு உருவாக்கி தருகிற போதுதான் அந்த அரசும் அந்த மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும். இன்றைக்கு இந்த சமூக பிரச்சனைகள், அது வரதட்சணையாக இருக்கலாம், அல்லது ஜாதி அடிப்படையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளிலே நாம் முதலில் மனிதர் என்ற ஒற்றுமை. இன்றைக்கு மதத்தின் பெயரால் பல இடங்களிலே பிரச்சனை வருகிறது. ஆனால் இங்கே அமர்ந்திருக்கிற மக்கள், இங்கே அமர்ந்திருக்கிற மத தலைவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த உள்ளத்தோடு, உயர்ந்த சிந்தனையோடு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவரவர் மதம், அவரவர் விருப்பம், அவரவர் நம்பிக்கை, அவரவர் கடவுள், அவரவர் வழிபாட்டு உரிமை, அது அவரவர் பின்பற்றுகிறோம். ஒன்றை மதித்து இன்னொன்று, இன்னொன்றை மதித்து இன்னொன்று, இன்னொருவனை மதிக்க தெரியாதவன் தன்னுடைய மதத்தையே காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்பதுதான் மதங்களின் அடிப்படை போதனை. அதை கூட இன்றைக்கு பின்பற்றாமல் அதையும் மக்களை பிரிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிற விஷயம், ஏதோ ஒரு மத எதிர்ப்பு மட்டுமல்ல, மதத்தையோ ஜாதியையோ எதையாவது, மொழியையோ இனத்தையோ எதையாவது முதலாளிகளை எதிர்த்த போராட்டத்தில் மக்கள் ஒன்றுபடாமல் தடுக்க பயன்படுத்த முடியுமா? பிளவுபடுத்த பயன்படுத்த முடியுமா? பிரித்தாடுவதற்கு பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்துவோம். வெள்ளையன் காலத்தில் இந்தியாவிலே இங்கே நடந்த போராட்டத்திலும் முஸ்லீம்களையும் வித்துக்களையும் பிரித்தால அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள். ஏராளமான பொய்க்கதைகளை, பொய் வரலாறுகளை எல்லாம் கூட அவர்கள் உருவாக்கினார்கள். அப்படி பிரித்தாத நடவடிக்கைகளுக்கு நாம் உள்ளாக கூடாது. இங்கே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தமிழ் மக்களோடு மட்டுமே, தமிழ் மக்கள் போராட்டங்களால் மட்டுமே தீர்ந்துவிட முடியுமா? இலங்கை என்கிற ஒரு தேசத்தில், இலங்கை என்கிற ஒரு நாட்டில் வேறு பகுதி மக்களும் இருக்கிறார்கள். தமிழ் மக்களின் குரலும், தமிழ் மக்களுடைய கோரிக்கையும், தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பும், தமிழ் மக்களுடைய எண்ணமும், தமிழ் மக்களுடைய இயக்கமும் சிங்கள பகுதி மக்கள் மத்தியிலே வலுவாக எடுத்துச் செல்லப்பட வேண்டும். அங்கேயும் இருக்கிற நல்ல இதயம் கொண்டவர்கள், நல்ல எண்ணம் கொண்டவர்கள், ஜனநாயகம் கொண்டவர்கள், ஆம், அவர்களுக்கு இதனை தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதை சொல்லுகிற பெரும் காரியத்தை இங்கே நம்முடைய ஜேபிபி முன்னெடுக்கிறது என்று சொன்னால் அது போற்றுதலுக்கு பாராட்டுக்குரிய விஷயம். சிங்களர்களாகட்டும், தமிழர்களாகட்டும், முஸ்லீம்களாகட்டும், வேறுபட்டவர்களாகட்டும், தாழ்த்தப்பட்டவர்களாகட்டும், எல்லோருக்கும் பிரச்சனை ஒன்றுதான். பிரச்சனை பொதுதான். வறுமைக்கும் பசிக்கும் மதமில்லை, ஜாதி இல்லை, மொழி இல்லை, இனமில்லை. நோய்க்கும் மற்றதற்கும் வறுமைக்கும் அது ஜாதி இல்லை, மதமில்லை, மொழி இல்லை, ஒற்றுமில்லை, இவையெல்லாம் பொது. வேலையில்லா திண்டாட்டத்திற்கு ஒவ்வொருவனும் ஆளாக நான், சிங்கள இளைஞனுக்கும் வேலை இல்லை, தமிழ் இளைஞனுக்கும் வேலை இல்லை, முஸ்லீம் இளைஞனுக்கும் வேலை இல்லை.
ஏதோ ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசினால் குறிப்பிட்டு குறிப்பிட்டு யாராவது வேலை கொடுக்கிறார்களா? ஆகவே பிரச்சனை பொது. இந்த பிரச்சனைக்கு காரணமானது ஆட்சி அமைப்பு, அதிகார வர்க்கம், ஆளும் வர்க்கம், முதலாளித்துவம் அவர்களுக்கு சாதகமாய் அவர்களுக்கு ஏவலாய் இருக்கக்கூடிய ஆட்சி அமைப்பு முறை, நீதித்துறை உட்பட இவைகளை எதிர்த்து ஜாதி கடந்து நாம் ஒன்றுபடாமல், ஜாதி கடந்து நமக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியாது, இனம் கடந்து ஒன்றுபடாமல் தீர்த்துக் கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு இளைஞர்களை, இந்த பகுதி மக்களை ஒன்றுபடுத்துகிற காரியத்தை ஈடுபடுத்த வேண்டும். ஒரு ஜேபிபி என்கிற ஒரு அமைப்பு தன்னுடைய பேனரிலே, சிங்கள மொழியிலே, தன்னுடைய பேனரிலே, தமிழ் மொழியிலே இரண்டிலும் எழுதி வைத்து இதோ எங்கள் முழக்கம் என்று வருகிற காட்சியே ஆட்சியாளர்களுக்கு கிளியை உண்டாக்கக்கூடிய காட்சி. தமிழ் மக்கள் பிரச்சனைக்காக இங்கே சிங்களத்தினுடைய குரல், சிங்கள மக்கள் பிரச்சனைக்காக தமிழ் மக்கள் ஒன்று சேருவோம் என்கிற குரல், இது இரண்டும் இணைய வேண்டும். இந்த மூன்று இரண்டு கரங்களும் முஸ்லீமும் இணைந்து, மூன்று பேரும் இணைந்து ஒன்றாக கரத்தை உயர்த்தி பாருங்கள். எல்லா அதிகாரமும் தவிடுபடியாகும், எல்லா அடக்குமுறையும் தவிடுபடியாகும், எல்லா அநீதிகளும் தவிடுபடியாகும். ஒரே பிரச்சனை, நாம் ஒன்றாக்கி நம்முடைய கையை ஒன்றுபடுத்தி ஓங்க வைக்க வேண்டும். அந்த காரியத்தை ஜேபிபி முன்னெடுக்கிறது. மே தினத்தை விட பொருத்தமான வேறொரு நாள் சபதம் ஏற்பதற்கு இருக்க முடியாது. இந்த மே தினத்தில் நீங்கள் எடுங்கள். எனக்கு என்னை அறிமுகப்படுத்துகிற போது சொன்னார்கள், இந்தியாவிலே இருந்து செய்தியை கொண்டு வருகிறார்கள், இந்தியாவில் நம்முடைய பிரச்சனையை முன்னெடுப்பார்கள். நிச்சயமாக இந்தியாவில் நம்முடைய பிரச்சனையை முன்னெடுப்போம். இங்கே கோஷம் கொடுக்கிற போது நம்முடைய கடலிலே மற்றவர்கள் வருகிறார்கள், இந்தியர்கள் வந்து மீன் பிடிக்கிறார்கள் என்கிற கோஷம் இங்கே எழுப்பப்பட்டது. ஒரு பிரச்சனையாய், தொடர்ந்து மோதலுக்குரிய ஒரு சச்சரவுக்குரிய ஒரு பிரச்சனையாய் அது இருந்து கொண்டே இருக்கிறது. யுத்த காலத்தில் இந்த பகுதியிலே இருக்கிற மக்கள் மீன் பிடிக்காமல் இருந்தார்கள். அப்போது யாரோ வந்தார்கள், மீன் பிடித்தார்கள் என்பது அவர்களுக்கு கவலையற்றதாக இருந்தது. இப்போதும் கூட நேற்று டிஎன்ஏ தலைவர் சம்பந்தன் அவர்களை நான் சந்தித்தேன், சுமந்திரன் அவர்களை சந்திக்க இருக்கிறேன். இவர்களும் அங்கே வருகிறார்கள், அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய சட்டமன்றத்திலே நான் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் ஜெயலலிதா அவரை பார்த்து நான் கேட்டேன், ஏன் இந்த மீனவர் பிரச்சனை தீர்க்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இரண்டு தரப்பு மீனவ மக்களையும் முதலிலே அழைத்து நீங்கள் பேசுங்கள், ஆட்சியாளர்களால் தீர்க்க முடியாது. என்ன பிரச்சனை? இந்தியாவிலே சுருக்குமடி, மடிப்பு மடி என்கிற இரண்டு வலைகள் இருக்கின்றன. அங்கு இருக்கிற மக்கள் இங்கு வந்து மீன் பிடித்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மீனின் வளர்ச்சியை, குஞ்சு குருமால் முட்டைகள் உட்பட அழிக்கிற ஏற்பாட்டை ஏற்க முடியாது என்று இங்கு இருக்கிற சூழலியலாளர்கள் மட்டுமல்ல மீனவர்கள் உட்பட குரல் எழுப்புகிறார்கள். இது உண்மையா பார்க்க வேண்டும். டிராலர் பிரச்சனையா பார்க்க வேண்டும். ஏன் இரண்டு அரசுகளும் இரண்டு பகுதி மக்களையும் அழைத்து உடனடியாக, இதுதான் இப்படித்தான், இந்த பகுதியில் தான், இந்த வலையை கொண்டுதான், இந்த போட்டை கொண்டுதான் மீன் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால், அண்ணன் தம்பியாய் இரண்டு பேரும் நிம்மதியாய் கடலை நம்பி, கடல் அன்னையை நம்பி மீன் பிடித்து வாழ்வார்கள். ஏன் இதை செய்ய மறுக்கிறீர்கள்? தொடர்ந்து அங்கும் இதை ஒரு அரசியலாக்கக்கூடிய பிரச்சனை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது, இங்கும் இது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மீனவர் பிரச்சனையோ எல்லை பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்கப்பட வேண்டும். பேச்சு என்கிற பெயரால் ஆண்டு கணக்கில் இழுத்தடிக்க கூடாது, போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும். இப்போதும் இந்த பகுதியில் இருக்கிற இந்த மீன்பிடி பிரச்சனையை, இங்கு இருக்கிற மீனவ மக்களுக்கு உரிய அந்த பிரச்சனையை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிற இயக்கம் சிஐடியு. உங்களுக்கு தெரியும், ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கிற மீனவர் சங்கங்கள் சார்பிலே அங்கிருந்தான் பிரச்சனை அதிகம் கிளம்புகிறது. அந்த பகுதியிலே மீனவர் சங்கத்தினுடைய வலுவான அமைப்பாக இருக்கிற நாங்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறோம். பேச்சுவார்த்தை மூலமாக உடனே தீர்வுக்கு வர வேண்டும் என்று ஆட்சியாளர் நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாம் ஒன்றுபடுவோம். இந்த சிங்கள மக்கள், சிங்களத்திலே இருக்கிற இந்த இலங்கையில இருக்கிற தமிழர்கள், சிங்களர்கள், முஸ்லீம்கள் ஆகிய பகுதியிலே இருக்கிற உழைப்பாளி மக்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும், முழக்கமாக இருந்தாலும், இந்தியாவிலே இருந்து எங்களுடைய சகோதர ஆதரவு, எங்களுடைய சகோதர ஒத்துழைப்பு, எங்களுடைய ஆற்றல்மிகு உதவி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் என்ற வாக்குறுதி உங்களுக்கு சொல்லி, அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து, இந்த நல்ல வாய்ப்பை தந்த மக்கள் விடுதலை முன்னணியுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.